வாசிப்போம். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1:7-8 எடுத்து வாசிப்போம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. யோனா தேவ சித்தத்திற்கு மாறாக நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக தர்சீஸ் கப்பல் ஏறினதுனால கர்த்தர் கடல்ல கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். அப்பொழுது கப்பற்காரர்கள்லாம் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள், வேண்டுதல் செய்து பாரத்தெல்லாம் லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகள் எல்லாம் சமுத்திரத்தில் எரிந்தார்கள். யோனா என்ன செய்தார்னா கப்பலின் கீழ்த்தட்டில் போய் இறங்கி போய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தார். இல்லையா, இப்போ அவரை போய் எழுப்பி நம்ம அழிந்து போகாதபடிக்கு நம் ஒருவேளை நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்வோம், சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். அப்பதான் அவன் கேட்கிறாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது. ஹலலியா, இந்த ஆபத்து யார் நிமித்தம் நேரிட்டது. ஹலலியா. அப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை மற்றவர்களை என்ன செய்வோம், குறை சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஹலலியா. அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் நம்ம தேவனை நோக்கி வேண்டிக் கொள்றாங்க, ஆனாலும் நம்ம எல்லாமே கரெக்டாக செய்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஏன் நம்ம காரியம் இப்படி நடக்குது, எதனால நம்ம அந்த கப்பலே மூழ்கி போயிருமோ, நம்ம எல்லாம் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்பட வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கணும், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கலாமிட்டி, இந்த ஆபத்துக்கு யார் காரணம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவங்க சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேருக்கு விழுது, யோனாவின் பேருக்கு விழுகிறது. ஹல்லேலூயா. யார் நிமித்தமாவது தான் என்ன செய்தது, ஆபத்து வருகிறது. ஹல்லேலூயா. நாம் வேதத்துல பார்க்கிறோம், ஒரு ஆதாமின் நிமித்தம் உலகத்திற்குள்ளேயே பாவமும் சாபமும் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆதாம் கீழ்ப்படிந்திருந்தா இந்த உலகத்துல பாவமும் வந்திருக்காது, சாபமும் வந்திருக்காது. அவர் ஒரு மனுஷன் எதற்காக தெரிந்து கொண்டார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்குத்தானே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துக்குள்ள அவங்க பாவத்தின் நிமித்தம் சாபம் கர்த்தர் கொடுத்தார், பூமி சபிக்கப்பட்டது என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ உன் நெற்றி வரவையை சிந்திதான் என்ன செய்யணும், நீ பிழைக்கணும். அதுக்கு முன்னால வரைக்கும் ஆதாமுக்கு சாப்பாடை குறிச்சு எதுவும் கவலை இருந்ததா, ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. உலகத்திற்குள்ள ஒரு ஆதாமின் நிமித்தம் பாவம் வந்ததுனால மனுக்குளம் முழுவதும் பாவத்தில் விழுந்தது. வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த பாவத்தை அந்த சாபத்தை நீக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் உலகத்தை பாவம் ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு இயேசு கிறிஸ்துவனால தான் உலகத்துக்கு என்ன வந்தது தான். ஆனால் நான் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீறி போயிட்டேன், ஏன் இப்படி மீறி போனப்பா, என்ன செய்யணும், என்னை தூக்கி கடலில் போடுங்க, சமுத்திரத்தில் போட்டுருங்க. சமுத்திரத்தில் தூக்கி யோனாவை போட்ட பிறகு தான் அங்கே அமைதல் உண்டானது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன காரணத்தினால இது பிரச்சனை நடக்குது. ஹல்லேலூயா. அதை நம்ம உயித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா. வேதத்தில் பார்க்கிறோம், 2 Samuel 21 தாவீதின் நாட்களில் 3 பஞ்சம் உண்டானது. 3 பஞ்சம் வந்துடுச்சு. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், எதனால அந்த பஞ்சம் வருகிறது, சவுல் செய்த தவறுனால பஞ்சம் வந்திருக்கு தேசத்தில், கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜபங்கள் கேட்கப்படவில்லை,
ரெண்டு சாமியில் 21 அதிகாரத்தில் 1 வசனம் வாசிங்க. மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறாரு, கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இது உண்டாயிட்டு சொல்றாரு கர்த்தர். அப்ப ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த பஞ்சம் வருது. ஒரு சவுல் செய்த தவறுனால தேசத்துல என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. அதுக்கு உள்ள காரியங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் பாருங்க, அந்த கிபியோனியர்கள் எங்களுக்கு இப்படிலாம் நீங்க செய்யணும் அப்படின்னா தான் எங்க வருத்தம் தீரும் அப்படின்னு அவங்க கேட்ட பிறகுதான் என்ன நடந்துச்சு? 14 வசனத்தினுடைய கடைசி வரி சொல்கிறது, அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டார். பிள்ளைகள் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க, எதனால இந்த பிரச்சனை எனக்கு வருது, எதனால எனக்கு நான் வாழ்க்கையில முன்னேற முடியல, எதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம், எதனால நான் ஒழுங்கா கத்தர ஆராதிக்க முடியல, எதனால நான் வந்து ஒழுங்கா ஜெபிக்க முடியல, எதனால என்னுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படலை, அதை கத்திரத்தில் நம்ம விசாரிக்கிறோமா கேட்குறோமா? ஒரு ஆதாமினால் நிலைமை அப்படி வந்தது. ஒரு ஆகான் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தாரிடத்தில் தோல்வியை சந்தித்தார்கள். ஹல்லேலூயா. எரிகோவில் இருக்கிற எதையும் நீ எடுக்கக்கூடாது கத்திர சொன்னார். ஒரு ஆகான் அவனுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போய் ஒழித்து வைத்ததுனால அங்கே சாபத்தீடான காரியங்களை அவன் வச்சிருந்ததுனால ஒரு ஆகான் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே கொஞ்சம் பேர் சாகிறாங்க, யுத்தத்துக்கு போனவங்க அங்கே பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். மிகுந்த வேதனையோடு யோசுவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் நிமித்தம் அங்கே வந்து என்ன வருது? பெரிய தோல்வி. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், சில ஹேலியாளின் மக்களினால் பெஞ்சமின் கோத்திரம் முழுவதும் அழிந்து போயிற்று. பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள சில பேலியாளின் மக்கள் செய்த தவறான காரியத்தினால அந்த அங்க 18-19 அதிகாரத்தில் அந்த சம்பவங்களை பார்க்க முடியும். அவங்க செய்த தவறுனால என்ன நடந்தது? ஒரு கோத்திரமே என்ன செஞ்சது? அழியக்கூடிய சூழ்நிலை. பெஞ்சமின் கோத்திரத்தில் பெரிய ஒரு கோத்திரமே அழியுது. ஒரு ஆமான் நிமித்தம் யூதர்களுக்கு என்ன வந்தது? பயமும் நடுக்கமும் திகிலும் கலக்கமும். சூசா நகரமே நினைச்சுதான் கலங்கிற்று ஒரு ஆமான் நிமித்தமாக. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு மனுஷன் மூலமாக வருது, எல்லாம் ஒரு மனிதன் மூலமாக. ஒரு தாவீதின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா பாருங்க, ஒரு தாவீதின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவு உண்டாயிற்று. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 1:21 அதிகாரங்களில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஜனங்களை தொகையிட சொல்லி சாத்தான் அவனை ஏவினதுக்கு அதை கீழ்ப்பிடித்து தாவீது மாதிரி காரியங்கள் செய்ததுனால 2 சாமுவேல் 24 அதிகாரம் அங்கே 12-13 வசனத்தை வாசிங்க. காத்து தீர்க்க தரிசி போய் கிட்ட கர்த்தர் சொல்ல சொல்ல தாவீதுட்ட போய் சொல்லுன்னு சொல்லி மூன்று காரியத்தை உனக்கு வைக்கிறேன், நீ தெரிந்து கொள், அத நான் உனக்கு செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன் தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? 3 மாதம் உடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர வேண்டுமா? நீர் அவைகளுக்கு ஓடி போக வேண்டுமோ? 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகணுமா? கேக்குறேன், நான் ஆண்டவர் கர்த்தருக்கு என்ன உத்தரவு மறு உத்தரவு கொடுக்குன்னு சொல்லு பாத்தீங்களா. ஒரு தாவீது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போறாங்க, 1-7 வருஷம் பஞ்சம், இல்லைன்னா 3 மாதம் சத்துருக்கள் உள்ள நுழைஞ்ச என்ன ஆகும்? அதே போல 3 நாள் கொள்ளை நோய். அவன் சொல்றான் அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது, நான் கர்த்தருடைய கையிலே விழுறேன் அப்படி சொன்னா 3 நாள் கொள்ளை நோயில எத்தனை பேர் செத்துட்டாங்க? 3 நாள்
70,000 பேர் சாவதற்கு ஒரு மனிதனுடைய தவறான காரியம். ஹலலியா. யார் நிமித்தம்? தாவீதின் நிமித்தம். ஹலலியா. ஒரு சாலமோன் நிமித்தம், சாலமோன் வந்து கர்த்தரை ஒழுங்காக முழு இருதயத்தோடு பின்பற்றாம, உத்தமமாய் பின்பற்றாம, அந்நிய ஸ்திரீகளை அநேகரை, அவனுக்கு 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், அவர்கள் சொல்லை கேட்டு அதன்படி நடந்து விக்கிரக தோப்புகள் எல்லாம் உண்டு பண்ணி அவன் அதை வணங்கினதுனால கர்த்தருடைய கோபம் அவன் மேல வந்து ராஜ்யத்தை பிடிக்கும் வேலைக்காரன் கொடுத்துருவேன். இவன் தன்னுடைய பிள்ளைகளையும் ஒழுங்கா ரகோபியாமையும் ஒழுங்கா வளர்க்கலை, அவனும் பெரிய புதியவர்கள் சொன்னதை கேட்கல. அதனால சாலமோன் நிமித்தம், அவன் அதுக்கு பின்பு அதனால அவனுடைய மகன் ரகோபியாம் நிமித்தம் இஸ்ரவேல் அப்படிங்கிற தேசம் ரெண்டாக நினைச்சிட்டு பிரிக்கப்பட்டு போனது. இஸ்ரவேல் யூதா என்று நினைச்சிட்டு பிரிக்கப்பட்டது. அவனுடைய வேலைக்காரனுக்கு 10 கோதரத்தை எடுத்து கர்த்தர் என்ன செய்துட்டாரு? கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஒரு சாலமோன் ஒழுங்காக கர்த்தரை பின்பற்றாதன கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொன்ன ஒரு ராஜா இஸ்ரவேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உபாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 15-20 வசனத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ராஜாவை கேட்பதற்கு முன்பாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமாக ராஜாவை கேட்பார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தபடியால், ஒரு ராஜா உங்களுக்கு வேணும்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கர்த்தர் சொல்லியிருந்தார் மோசே மூலமாக. ஆனால் அதை எல்லாவற்றையும் சாலமோன் என்ன செய்தான்? மீறி நடந்தான். அவன் மீறி நடந்தது நிமித்தம், அவனுடைய பாவத்து நிமித்தம், அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இஸ்ரவேல் ரெண்டாக என்ன செஞ்சிட்டு பிரிந்து போய்விட்டது. வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தா, அவன் கீழ்ப்படியல. அதனால ஒரு சிதேக்கியாவின் நிமித்தம் யூத ஜனங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போனார்கள். 70 வருடங்கள் கர்த்தர் பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சரை கர்த்தரே வர வைத்து அங்க எருசலேம எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டு பிரபுக்கள் எல்லாத்தையும் கொன்று சிதேக்கியாவுடைய கண்களை குருடாக்கி, அவனை குருடாக்குறதுக்கு முன்னால் அவனுடைய பிள்ளைகள்லாம் அவனுக்கு முன்னாலே கொன்று கொன்று நிறைய ஜனங்களை இங்கேருந்து அடிமைகளாக என்ன செய்தான்? பாபிலோன் கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. சில ஏழை குடிமக்களை மாத்திரம் அங்கே இருக்கிற வயல்களை தோட்டங்களை பார்க்கறதுக்கு வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. எதனால? ஒரு சிதேக்கியா கீழ்ப்படியாமையினால ஒரு தேசம் முழுவதும் என்ன செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டது. யூதா தேசம் முழுவதும் பாதிக்கும். யார் மூலமாக தான் என்ன வருது பிரச்சனை? ஹல்லேலூயா. ஒரு யூதாஸ் நிமித்தம் ரட்சகர் கல்வாரிக்கு போனார். ஒரு மனிதனுடைய கேட்டின் மகனாகி அந்த யூதாஸின் நிமித்தம் இயேசுவை காட்டி கொடுத்து கல்வாரிக்கு அவன் என்ன செய்தான்? அனுப்பினான். வேதம் சொல்கிறது பிரசங்கி 9 அதிகாரம் 18 வசனத்தை எடுத்து வாசிங்க. பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். பாத்தீங்களா? ஒரு பாவி நிமித்தம் நிறைய நமக்கு வர வேண்டிய நன்மைலாம் செய்தோமா போயிரும். பாவியா இருந்து நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லி அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் சாபம். ஹல்லேலூயா. பாவியா இருந்து சம்பாத்தியம் பண்ணி வர்ற சம்பாத்தியம் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? ஒரு பாவியின் நிமித்தம் முழு குடும்பத்துக்கு என்ன வரும்? சாபம். ஒரு மிகுந்த நன்மைகள் எல்லாம் என்ன செய்வான்? கெடுத்து போட்டுருவான். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை, கடன் பிரச்சனை தீரவே மாட்டுக்கு, தொழில் நஷ்டம், நம்ம வந்து ஆவிக்குறி வாழ்க்கையில் வளர மாட்டிருக்கோம், நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, இது எது நிமித்தம் வருகிறது? என் மூலம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா? என் மூலம் சபை ஆசீர்வதிக்கப்படுகிறதா? என் மூலம் என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா? நான் அனைவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. இல்லைன்னா என்னையால தான் பிரச்சனை வருதா? இதை நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நம்ம என்றைக்குமே நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று நீ செஞ்சதுனால இப்படி வந்தா நம்ம அடுத்தாலும் நினைச்சோம், நீங்கள் எப்படி செஞ்சீங்களா? உங்களால தான் பிரச்சனை, என்னையால தான் பிரச்சனை என்று என்ன செய்வோம்? நம்ம ஒருவரை ஒருவர்
குற்றம் சாட்டுகிறவர்களாக இருப்போம். ஆனால் தாவீது ஏன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றுவன் தெரியுமா? அவன் எப்பொழுதுமே தன்னுடைய குற்றத்தை அடுத்தவரு மேல் சாட்டுகிறவன் அல்ல. ஹலலியா. ஆதாம் வந்து குற்றத்தை யார் மேல சாட்டினா? நீர் எனக்கு தந்த ஸ்திரீ எனக்கு தந்தான சாப்பிட்டான். நீர் என்னைய பேசாமல் விட்டுருந்தா நான் இருந்திருப்பேன்ல. சில பேர் சொல்லுவேன், நான் நல்லா தான் இருந்தேன், ஏற்கனவே கல்யாணம் கட்டி வச்சிங்க. அதே மாதிரி நீர் எனக்கு தந்த ஸ்திரீ அவ தந்தான் நான் சாப்பிட்டுட்டேன். தாவீது அப்படி சொல்லுவாரா? அவன் சொல்றான் சங்கீதம் 51, நான் தான் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் என்ன செய்தேன், பாவம் செய்தேன், மீறினேன். அதே போல 2 Samuel 24:17, 1 Samuel 4:21-17 சொல்றான், நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்யும், இந்த 70,000 ஜனங்கள் சாகுறாங்களே, உங்களுடைய கோபம் என் மேல என் தகப்பன் வீட்டுமே இருக்கட்டும், இந்த ஜனங்களை விட்டுருக்காண்டு புரிய, இந்த ஆடுகள் என்ன செய்யும். தன்னுடைய தவறை அவன் என்ன செய்தான், ஒத்துக்கொள்கிறவனாக இருந்தான். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம தவற ஒத்துக்கொள்கிறோமோ அப்போ தான் கர்த்தரால் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லையா? நம்ம ஒத்துக்கொள்ளாம நமக்கு தெரியும் யார் நிமித்தம் தான் அந்த பிரச்சனை நடக்குன்னு தெரியும், ஆனாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க. இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சபைக்குள்ளே இருந்தும் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும்போது யோனா ஒத்துக்கிட்டார், ஏன் நிமித்தம் தான் அந்த பிரச்சனை. யோனா சொல்லியிருக்கலாம்ல, அது யாருன்னு எனக்கு, நீங்க உங்க பாட்டில் சீட்டை போட்டிருப்பீங்க, யாரையா சீட்டு போட சொன்னா? அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து நீ சமுத்திரத்தில் தூக்கி போட்டுருங்க. அவன் தெரியுமா, சமுத்திரத்தில் தூக்கி போட்டா கர்த்தர் பெரிய மீனை கட்டளையிடுவார், என்னை காப்பாத்துவார். அவன் தெரியுமா? தெரியாது. நான் தான் இந்த தவறு காரணம், என்னையால்தான் நீங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால என்னைய சமுத்திரத்தில் தூக்கி போட்டுருங்க, நான் உள்ள போயிட்டேன்னா உங்களுக்கு சேஃப். அப்படிதான் சொல்றான். அவனுக்கு தெரியாது கர்த்தர் அவனை காப்பாத்துவார, அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் தன்னுடைய தவறு என்ன செய்யறான், ஒத்துக்கொள்றான். அதனாலதான் பாருங்க, ஒரு யோனாவின் நிமித்தம் ஒரு நாள் பிரசங்கத்துல நினைவே பட்டணம் முழுவதும் நிச்சயிக்கப்பட்டது. ஹலலியா. மனம் திரும்பினார்கள். ஹலலியா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறது என்னன்னா, வேதம் சொல்றான், பாவங்களை மறைக்கிறவன் வாழவுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான். அப்ப நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க, எதனால என்கிட்ட இன்னும் என்னென்ன குறைகள் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் வந்து கேட்டான்ல, வாலிபன் வந்து கேட்டான்ல, ஆண்டவரே கற்பனையெல்லாம் கை கொள்றேன், ஆனா இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு உண்டு, அவன்கிட்ட ஒரு குறை இருக்கு, நீ உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தருத்திரத்தை கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு இப்படித்தான் குறைகள் சுட்டி காட்டப்பட்டாலும் குறைகள் தெரிந்தாலும் குறையை விட்டு வெளியே வர்றது முடியாது. இல்லையா? வெளியே வரணும், வெளியே வரணும், வெளியே வரணும். ஆனால் நான் வெளியவே என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். இல்லையா? ஏன்னா அப்போஸ் நான் இங்கே போல் சொல்லுகிறார், ரோமர்கள் நிறுவம் 7:23 ரோமருக்கு எழுத நிருபம் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அல்லேலூயா. நான் எதை செய்யக்கூடாதுன்னு செய்ய நினைக்கிறேன், அதை செய்கிறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பாவம் என்னை செய்ய வைக்குது, அது என்ன என்ன செய்யுது, சிறையாக்கி சிறைப்படுத்தி வைத்திருக்கு. இல்லையா? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள சிறைப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து இருக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்கிறாரு, தூசியை உதவிட்டு என்ன செய்யணும், எழுந்திருக்கணும். இல்லையா? உன் வல்லமை நீ தரித்து கொள்ளப்பட்ட பாத்திரமா நீ வரணும். இல்லையா? நீ எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமா கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இல்லையா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஏன்டா என்ன குறை இருக்கு, நம்ம அப்படி ஒப்பு கொடுத்தா தான் நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்வோம், ஆசீர்வாதமான பாத்திரங்களாக என்ன செய்வோம், மாறுவோம். இல்லையா? ஒரு யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து தேசம் முழுவதும் என்ன செஞ்சது, ஆசீர்வதிக்கப்பட்டது, அவனுடைய தகப்பன் குடும்பம் என்ன செஞ்சது, ஆசீர்வதிக்கப்பட்டது.
ஹலேலூயா. ஒரு யோசேப்பு மாத்திரம் பொறுமையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சகித்து அவன் இல்லாமல் இருந்திருந்தான்னா, அந்த பாவத்துக்குள்ளே விழுந்திருந்தான்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. ஏறத்தாழ 13 வருடங்கள் அடிமைத்தனம், சிறையிருப்பு வாழ்க்கை ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கும்படியாக வாழ்ந்தான். ஹலேலூயா. அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாழ்க்கை செய்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஹலேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டுகொண்டான். பாவத்திற்கு விலகி ஓடினான். ஹலேலூயா. மறைபொருளில் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றவனாக இருந்தான். ஹலேலூயா. தன் சகோதரர் போல ஒருத்தர் மேலே அவனுக்கு என்ன இல்லை, வஞ்சனையோ கோபமோ இல்லை. ஹலேலூயா. ஒரு மனித நிமித்தம் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹலேலூயா. ஒரு மனித நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனித நிமித்தம் தேசம் என்ன செய்யும், தத்தளிக்கும். ஹலேலூயா. ஒரு மனித நிமித்தம் தேசம் என்ன செய்யும், தத்தளிப்புகளை பெயரும். அன்பு தேவ பிள்ளையே, நம்ம அனைவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி தான் கர்த்தமை அழைத்திருக்கிறார். நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஹலேலூயா. உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். ஒரு ஆபிரகாம் நிமித்தம்தான் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடருது. ஹலேலூயா. ஒரு ஆபிரகாம் அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே கூட என்ன செய்யறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹலேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஆபிரகாம் கீழ்ப்படிதல்னால ஆசீர்வாதம். ஹலேலூயா. அப்ப நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம குடும்பத்துக்கு என்ன வரும், ஆசீர்வாதம். ஹலேலூயா. நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம் ஆசீர்வாதமா மாறும். ஹலேலூயா. நம்ம தேவன் நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதமா நம்ம வைக்கிற தேவன். ஹலேலூயா. நம்மை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு வைத்திருக்கிற தேவன். ஒரு நோவாவின் நிமித்தம் மனுக்குளம் அழியவில்லை. நோவாவும் அந்த ஜனங்களோடு பாவம் செய்கிறவராக இருந்திருந்தா மொத்த ஜனத்தையும் கர்த்தர் அழிச்சிட்டு திரும்பவும் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்திருக்கும் அப்படின்னு போட்டிருப்பார். ஹலேலூயா. ஒரு நோவா அவன் நீதிமானாக இருந்தபடியினால், இந்த சந்ததிக்குள்ள நான் உன்னை நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்றார். 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்றார், நீதிமானாக இருந்ததுனால மனுக்குள்ள என்ன செய்யல, அழியல. அந்த 8 பேர் காக்கப்பட்டு, பேழைக்குள்ள இருந்து காக்கப்பட்டு, அந்த 8 பேர் மூலமாக மனுக்குளம் திரும்ப நினைச்சு பழுகி பெருகியது. ஹலேலூயா. ஒரு நோவாவின் நிமித்தம் மனுக்குளம் நினைச்சது காப்பாற்றப்பட்டது. ஹலேலூயா. ஒரு தாவீதின் நிமித்தம் யூத கோத்திரத்துக்கு அந்த ராஜ்ய பாரம் கிடைத்தது. ஹலேலூயா. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். தாவீது கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட விரும்புற, நான் உனக்கு வீட்டை கட்டுறேன். இந்த சிங்காசனத்தில் ஒரு சந்ததி இல்லாமல் போவது இல்லை. எதனால, ஒரு தாவீதினுடைய தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக இருந்ததுனால. ஹலேலூயா. பாருங்க, கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது. முன்னால வைத்திருக்கிறேன், அவன் என் வலது பாசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரிடத்திலேயே ஆலோசனை கேட்கிறவனாக, ஆலோசனையில் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகளை நான் அறியேன் சொல்றான். தாவீது நிமித்தமாக யூதா கோத்திரம் சந்ததி சந்ததி சந்ததியா என்னது ராஜ்யத்தை ஆளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹலேலூயா. ஒரு நெகேமியா பான பாத்திரக்காரனா இருந்து பட்லரா வேலை பார்த்து ராஜாவுக்கு கேட்கிற நேரம்லாம் திராட்சை ரசத்தை அந்த ஒயினை ஊற்றி கொடுக்கிற ஒரு நெகேமியா, எருசலேமின் அலங்கத்தை கட்டக்கூடிய யூதா தேசத்தினுடைய அதிபதியாய் மாறக்கூடிய கிருபை பெற்றவனாக மாறிட்டான். ஒரு மனிதன் நிமித்தம் எருசலேமின் அலங்கம் முழுவதும் நினைச்சு 52 நாளில் கட்டி முடிக்கப்பட்டது. ஹலேலூயா. அவங்க இருந்து போனா கட்டுறதுக்கு யார் இருக்கா? ஹலேலூயா. அநேகர் கட்டினார்கள், ஆனா ஒரு மனிதன் போனதுனாலதான் நடந்தது. அதனால அவன் சொல்றான், இந்த யூத ஜனங்களுடைய நன்மையை நாடி அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருத்தர் தேசத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சன்பலா தொபியா எல்லாரும் நினைச்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பு தேவ பிள்ளையன், ஒரு மனிதன் நிமித்தம் நான் என் நிமித்தம் என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் நிமித்தம் என் சபை ஆசீர்வதிக்கப்படும், என் நிமித்தம் என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படினாலும் நம்ம வாழலாம் அப்படின்னு கர்த்தர் நம்ம அழைக்கல. இல்லையா? நம்ம கர்த்தருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும். ஒரு சிறு பெண் செய்தி சொன்னது நிமித்தம் நாகமாண்டி குஷ்டமே நினைச்சிட்டு நீங்கிட்டு
ஹலலியா. ஒரு சிறு பிள்ளை தான், அதெல்லாம் சொல்ல சிறியரில் ஒருவரை நீங்கள் அற்பமாய் என்னாதீர்கள் இயேசு சொல்றார். நமக்கு சிறுபெண் சொன்னதுனால சிரியா தேசத்துக்கே ரட்சிப்பு நாகமான் மூலம் தான் வருது அப்படின்னு ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஹலலியா. அந்த சிறுபெண் செய்த சொன்ன அந்த செய்தி நிமித்தம் இந்த நாகமாண்டிய குஸ்தான செஞ்சது நீங்கியது. ஹலலியா. ஒரு மிரியா என்ன செய்யறா, தன்னுடைய தம்பிய அந்த மோசைய பெட்டில வச்சு என்ன என்ன செய்யறாங்க, ஞானல் பெட்டில வச்சு அனுப்புறாங்களா, அது எங்கெல்லாம் போதுன்னே பார்த்துக்கிட்டே பின்னால் அந்த பாசத்தோட போறான். அது பால்வன் குமாரத்தின் கையில் கிடைச்ச உடனே அதுக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு ஒரு பெண் வேண்டும் என்று சொல்லும்போது இவளே போய் நான் கூட்டிட்டு வரும்போது அம்மாவே கூட்டிட்டு வந்ததுனால தான் மோசைக்கு தன்னுடைய குலம் கோத்திரத்தை பறிப்பற்றி தெரிய வந்தது. அவன் பார்வோன் குமாரத்திட்டு வளர்ந்துருந்தான்னா அவனுக்கு தான் ஒரு எபிரேனுங்கிறதே நினைச்சிருக்கிறாது, தெரிஞ்சிருக்காது. ஹலலியா. பாத்தீங்களா, ஒரு மிரியாம், ஒரு சிறு பையன் 5 அப்ப 2 மீனை கேட்ட உடனே கொடுத்து இப்ப கொடுக்குமா பிள்ளைகளு வச்சிருக்கிறத, ஒரு பிள்ளை கொடுக்குமா? அவன் கொடுத்ததுனால தான் 5000 புருஷர்கள் ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை என்ன செய்கிறார், செய்கிறார். அவர் இல்லைனாலும் செய்வார். ஹலலியா. ஆனா அந்த அந்த இடத்துல சிறு பையன் முக்கியப்படுத்தி இருக்கிறது. ஹலலியா. அந்த பையன் கேட்ட உடனே என்ன செய்ய, அந்த பையன் 5 அப்ப 2 மீன் இருக்கு. ஹலலியா. அப்போ யாராவது ஒருத்தர் நிமித்தம் நன்மை வந்திருக்குது. ஹலலியா. ஆசீர்வாதம் வருது. யாராவது ஒரு நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹலலியா. யாராவது ஒரு நிமித்தம், ஒரு மோசை நிமித்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நினைச்சிறாரு நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி 32 ராஜாக்களை ஜெயித்து கர்த்தர் அவனோடு கூட இருந்து தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 9.5 கோத்திரத்துக்கு கொடுப்பதற்கு அவன் போதுமானவனாக இருந்தான். ஹலலியா. இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து சாதாரண மனிதர்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு பயன்படுத்துறாரு. ஹலலியா. அவர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவன். ஹலலியா. நம்ம அர்ப்பணிப்பு, நம்ம கீழ்ப்படிதல், நம்ம நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட நம்ம உணர்ந்து அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம ஓடும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், ஆசீர்வதிப்பார். ஹலலியா. இயேசு கிறிஸ்து தன்னை கல்வாரில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனால இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அநேக சபைகள் ஸ்தாபித்திருக்கிறார், அநேக நிருபங்களை என்ன செய்கிறார், நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஹலலியா. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு உபத்திரவங்கள், அவர் பெரிய லிஸ்டே போடுறாரு. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில், 22-27 வசனங்கள் வரைக்கும் பல பாடுகள் உபத்திரவங்கள். ஆனா அந்த ஒரு மனித நிமித்தம் போற இடங்கள்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஹலலியா. சிறைச்சாலையில தான் இருந்தாரு, ஆனா நிருபங்கள் அநேகரை கிறிஸ்துக்குள்ள விடுதலையாக்கி கொண்டு வரும்படியான நிருபங்களை கர்த்தர் அவருக்கு என்ன செய்ய எழுதும்படி கிருபை செய்தார். ஹலலியா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யோசித்து பாருங்க, வேதத்துல அநேகர் மூலம் ஆசீர்வாதம் வந்திருக்கு, அநேகர் மூலம் பாவங்களும் சாபங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் குடும்பத்தை பாழாக்கக்கூடிய காரியங்கள் நடந்திருக்கு. ஹலலியா. அப்ப நம்ம யோசித்து பார்க்கணும், என் நிமித்தம் என்ன நடக்கிறது. ஹலலியா. என் நிமித்தம் என்ன நடக்குது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே சுவரை அடைக்கத்தக்கதாக, திறப்பிலே நிற்க சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடு, ஒருவரையும் ஒரு மனுஷனை தேடுறாரு கர்த்தர். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனை தான் தேடுறாரு. ஹலலியா. ஆண்டவர் எப்பவுமே பாருங்க வேதத்தில் ஒரு மனுஷனே தான் சுத்தி வர்றாரு. ஹலலியா. ஒரு ஆபிரகாமே, மோசேய, ஒரு யோசுவாவை, ஹலலியா, ஒரு தாவீதே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயித்து ஆராய்ந்து பார்க்கணும். எதனால என் குடும்பத்தில் அவங்க இவங்க கணவரை பிள்ளைகளை சொல்ல வேண்டாம், நான் பாவம் செய்தேன். ஹலலியா. என்கிட்ட குறை இருக்கு, என்கிட்ட குறை இருக்கு, என் குறைகள் என்ன செய்யணும், சரியாகணும். என் குறைகள் சரியாகிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் எல்லாத்தையும் நினைச்சுவார், மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹலலியா. ஒரு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார், முழு குடும்பமே அவர் கூட வந்துருச்சு. இல்லை சாரால் ஐயா வர முடியாதியான்னு சொன்னாங்களா,
நினைச்சிருந்தா நீ எங்க எங்கேயா போறீர் புறப்பட்டாலும் வர முடியாது அப்படி சொல்லலையே, புறப்பட்டு வந்தாங்களே. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதல், தேவ திட்டமுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு மேலும் தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவ திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் நினைச்சுப்பார், அனுகூலமாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்மளை உயித்து ஆராய்ந்து பார்த்து நம்மகிட்ட உள்ள குறைகளை எப்பொழுதுமே கர்த்தரிடத்துல சரி பண்ணி தேவ உறவு நமக்கும் கர்த்தருக்குள்ள உறவும் நம்முடைய தேவனுக்கு நமக்குள்ள உறவு சரியா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஓடும்போது தான் நம்ம அனைவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா நினைச்சுமோ மாற்றப்படும். இல்லையா. நம்ம ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டியது இல்லை, குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா. நான் அவங்க நம்ம ஒரு குற்றத்தை சாட்டினா அவங்க நம்ம ஒரு குற்றத்தை சாட்டுறாங்கல்ல, அப்போ அதுக்கு பதிலாக ஏன் குற்றம் என்ன, ஏன் குறை என்ன, சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்யறோம், தடுத்து விடும். இல்லையா. சின்ன சின்ன காரியம், நம்முடைய எரிச்சல் கோபம், அந்த கோபத்தில் நம்ம பேசுகிற பேச்சு, அந்த பேச்சே நம்முடைய வாழ்க்கையில் சாபமாக என்ன செய்யறோம், நின்றும். இல்லையா. மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்ம இது விளங்காது உருப்படாது, நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம சாபம் அதெல்லாம் நிற்கும் அப்படியே. இல்லையா. நம்ம நம்ம ஆண்டவரே நான் வந்து இப்படி பேசியிருந்தேன், என்னை மன்னிங்க. இல்லையா. நம்ம உணர்த்தப்பட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒய்த்து ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்தில் உள்ள குறைகளை நம்ம ஒத்துக்கொண்டு, நான் குறைவுள்ள ஆளுதான் ஆண்டவரே. இல்லையா. அப்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒத்துக்கொண்டு நம்ம சரியாக்குறதுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது யார் நிமித்தமாவது இந்த ஆபத்து வருகிறது அப்படிங்கிறத குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அதை சிந்தித்து யோசித்து பார்த்து நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார், தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஹலோ இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தர் நம்ம சொல்கிறது, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அவர்கள் என்ன செய்தாங்க, சீட்டு போட்டாங்க. இன்னைக்கு நம்ம சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ இல்லையா. நம்மளை உயிர் ஆராய்ந்து பார்த்தா போதும். ஒரு யோனா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹலோ இல்லையா. கர்த்தர் அவரை விட்டுட்டாரா பாருங்க. மீன் கொண்டு வந்து மீன் விழுங்கி மூணு நாள் கழிச்சு எந்த மீனாவது விழுங்கின மனுஷனை கொண்டு கரையில் உயிரோட கக்குமா? கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹலோ இல்லையா. அது நம்ம ஒத்துக்கொள்ளும் போது, நம்ம தவறுகளை சரி பண்ணும் போது, மார்த்தால் சொன்ன ஆண்டவரே கல் எடுத்தா நாருமே. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் நாம் வந்து அடுத்தவங்க முன்னால் அவமானப்பட்டுருணும், நான் அப்படியே இருக்கணும், அதுக்காகவே தவறை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை காப்பாற்றுறதுக்காக, பிரஸ்டீஜை காப்பாற்றுறதுக்காக. ஹலோ இல்லையா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தேவனுக்கு பிரியம் இல்லை, அவர் ஒரு பெரிய ஒயின் ஷாப் நடத்துகிறாரு, ரட்சிக்கப்பட்டார், வருமானம் நல்லா மாதம் 2 லட்சம் ரூபா வருது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டால் அந்த 2 லட்சத்தை என்ன செய்யணும், விடணும். அதனால் நஷ்டம் வருது, அதனால் எனக்கு இது வந்துடும், பிரச்சனை வந்துடும்னு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாருன்னா அவர் இவர் நிமித்தமாகவே இன்னும் பல பிரச்சனை வந்துடும். ஹலோ இல்லையா. அவஸ்து பாருங்க. ஆனால் அவர் வந்து அதை ஒப்பு கொடுத்தா யோனா கடலில் உள்ள சமுத்திரத்தில் விழப்பட்டது போல நிலைமை இருக்கலாம், மீன் வாய் வயிற்றுக்குள்ளே போய் 3 நாள் புரட்டி எடுக்கிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைச்சுவார், எங்கே கொண்டு விடுவார், அங்கே நினைவில் கொண்டு அந்த மீன் கரெக்டாக நினைச்சியும் கற்கும்படி விடுவார். ஹலோ இல்லையா. எல்லா பிரச்சனைக்கும் முடிவை கர்த்தர் கொடுப்பார். ஹலோ இல்லையா. ஏன்னா அவனுக்கு எதுக்காக அந்த நிலைமை வருதுன்னா, யோனா மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு நினைச்சுக்காரு ஆண்டவருக்கு, அப்பந்தான் யோசிக்கிறாரு, தன்னுடைய தவறெல்லாம் உணர்றாரு, ஆலயத்தை நினைக்கிறாரு, பொறுத்தனைகளை செலுத்துவங்கிறாரு. ஹலோ இல்லையா. உபத்திரவு படும் பொழுதுதான் கர்த்தரம்மை உருவாக்குகிறார். ஹலோ இல்லையா. அப்ப அந்த நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது சில நஷ்டங்கள் வரலாம், சில மற்றவங்க நம்ம அவமானமா பேசலாம், அதை பத்தி டோன்ட் கேர். ஹலோ இல்லையா. என்னை ஆசீர்வாதமாக, நான் மற்றவர்களுக்கு அனைவருக்கு ஆசீர்வாதமாக என்னை நடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹலோ இல்லையா. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நம்ம நம்ம வீட்டில் ஒரு மனுஷன், பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை என்ன செய்வான், கெடுத்துருவான். ஹலோ இல்லையா. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நம்ம நாமும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அதை உணர வைத்து நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம குடும்பம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹலோ இல்லையா. இலங்கையில் ஒரு வீட்டுக்கு என்னை ஜபிக்க கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸ்ரீலங்காவில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சினிமா தியேட்டரை லீஸ் கெடுத்து நடத்துனாங்க. அந்த சகோதரி வந்து சாலக்குடியில் போய்
இதில் வசனத்தெல்லாம் அறிந்த பின்பு சாலக்கூடியில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்துறது, அந்த கூட்டம் நடத்துறதில் அவங்க செய்திலாம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க. அப்போ அவங்க அந்த தியேட்டர் நடத்துகிறது பிரியம் இல்லை. அவர் கணவர் அவங்களுக்கெல்லாம் வீட்டில் வச்சு நான் பேசினேன், அதை நான் லீஸுக்கு விட்டுலான்னு நினைக்கேன். அது லீஸுக்கு விட்டா தியேட்டரை அவங்க லீஸுக்கு தியேட்டர் நடத்துவாங்க, சினிமா நடத்துவாங்க, எல்லாம் ஆபாசமான படங்கள் போடுறது. தியேட்டரில் நீங்கள் லீஸு கூட்டு ஆபாசமான படத்தை நடத்துகிறவங்க உங்களுக்கு அந்த லீஸ் அமௌண்ட் தந்தாலும் அது சாபம் தான். ஹலோ இல்லையா, அந்த பணம் வரக்கூடாது உங்களுக்கு. அந்த தியேட்டர் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்கி வாடகைக்கு விட்டுட்டேன், அவர் வாடகைக்கு எடுத்து வேற பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதனால எனக்கு அதில் லீஸ் வருமானம் வருது, ஓகே. ஆனால் அதே ஆபாச படத்தை இன்னொருத்தர் ஓட்டி அதில் உங்களுக்கு லீஸ் அமௌண்ட் தந்தாலும் சாபம். ஆனால் அவர் அதை விடுறதுக்கு மனசு இல்லை. நான் கொஞ்ச நாள் கழிச்சு கேள்விப்பட்டேன், சௌரிக்கு கேன்சர்லாம் வந்ததுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அவங்களை பாதுகாத்திருப்பார் விசுவாசிக்கிறேன். ஆனால் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு விட்டார். எவ்வளவு அவமான நிந்தைகள் வந்துச்சு. அவர் பெரிய பொசிஷனில் இருந்தவர். என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹலோ இல்லையா, ஆனால் கர்த்தர் அவரை எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சுருக்காரு பார்த்தீங்களா. ஹலோவியா, எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுங்கிற வார்த்தை சொல்லாமல் எந்த பிரசங்கமாக இருக்கா? ஹலோலியா, நமக்கு அதை தான் நம்ம தேடணும். ஹலோலியா, அதனால் தேவனுடைய பிள்ளை நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹலோலியா, சபைக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜெபமுனோமா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒருமனமாய் நோக்கி பார்த்து கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நாங்கள் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து எங்களிடத்தில் உள்ள குறைகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களிடத்தில் உள்ள குறைகளினால்தான்ப்பா, எங்கள் நிமித்தந்தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் வியாதிகள், வறுமைகள், இல்லாமைகள், குறைவுகள், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அங்கே தாவீது ஒப்பு கொடுத்த பொழுது, நான் தான் பாவம் செய்தேன் என்று ஒப்பு கொடுத்த போது, அவன் கர்த்தருக்கு தன்னை ஜீவ பலியாக அவன் ஒப்பு கொடுக்கும்படியாய் அந்த நாட்களில் கர்த்தாவே உமக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தாவே அவன் பலி செலுத்திய போது வேதம் சொல்கிறது வாதை நிறுத்தப்பட்டது என்று. கர்த்தாவே, யோனா சமுத்திரத்திலே தூக்கி போடப்பட்ட போது அங்கே வாதை, அந்த கப்பலில் இருந்த மக்களுடைய வாதை கொந்தளிப்பு எல்லாம் நிறுத்தப்பட்டதப்பா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் குடும்பத்தில் வாதை கூடாரத்தை அணுகான்னு சொல்லியிருக்கிறீங்களே, பொல்லாப்பனுக்கு நேரடா சொல்லியிருக்கிறீங்களே, இந்த வாதைகள் நிறுத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். என் சபையை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக எங்களை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அநேக மக்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்ப தலைவர்களை ஆசீர்வதிங்க, அவங்க பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, அவங்க போக்குவரத்துகள்லாம் பரிசுத்த பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கடன் இல்லாமல் வாழ கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கு தான்ப்பா எங்கள் பிள்ளைகள் அடிமையாக இருக்கணும், அப்படி வாழ வைங்கப்பா. பரிசுத்த ஜீவியத்தில் பரிசுத்த வாஞ்சியோடு வாழ கிருபை செய்யுங்கப்பா. உடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக வாழ வைங்கப்பா. கர்த்தாவே, குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா, குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷம் தங்கி இருக்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க, வியாதியை சரீரத்திலும் நீக்கி போடுங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படியாக நீர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அதனாலும் அப்பா நல்ல பிதாவே, அம்மையின் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுமையடி சிராமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சில சகல பாரங்களை மறவாதே. அம்மையின் அலலியா அலலியா அலேலியா. பேசலாம் பேசலாம்.